ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி இல்லாத டைமில் என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சிங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த தொக்கு செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் ஒரு 10 லிருந்து 15 சின்ன வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இந்த அளவுக்கு தான் புளி எடுக்கணும், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் வந்து 6 எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட 2 கூட எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பூண்டாக ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். ஒரே 1 காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் சின்ன பல் பூண்டுனால ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஒரு 5 எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை தொக்கு சேர்த்துக்கலாம். ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி செஞ்சுருக்கேன், அதோடு இது சேர்ந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருந்துக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட கருவேப்பிலை ஸ்மெல்லே இல்லை. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.